வருஷம் வருஷம் நம்ம எல்லாரும் புத்தாண்டு சபதம் எடுக்கிறோம்ல, அது எதுக்குன்னா நம்மளுடைய கனவை அடையிறதுக்கு. அந்த புத்தாண்டு சபதம் என்ன பண்ணுது நமக்குன்னா, நம்மளுடைய மனதை ஆற்றலாக்கி அது ஒரு ஆட்டோமேட்டிக் மன உந்துதலோடு செயல்பட வைக்கிது. அதனால தான் சபதம் எடுக்கிறோம். ஸோ அதை இம்ப்ரெஸ் பண்ணுது மைண்டை, பவர்ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக நம்ம குறிக்கோளை அடையிற வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் இது எப்போ நடக்கும்னா, நாம் சீரியஸாக இருந்தால் தான் கட்டாயம் அடைஞ்சே ஆகணும்னு. நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னு வச்சுங்க, எந்த புத்தாண்டு சபதம் நம்ம மைண்டை இம்ப்ரெஸ் பண்ணுதோ அதே புத்தாண்டு சபதம் நம்ம மைண்டை டிப்ரெஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ நம்ம டிப்ரெஷனில் நெகட்டிவாகவும் வீக்காகவும் இன்எஃபெக்டிவாகவும் யூஸ்லெஸ்ஸாகவும் மாறிடுவோம் ஒரு குறிக்கோளை அடையிறதில்ல. ஸோ அப்போ டேமேஜ் நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருது இல்லையா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு, இந்த நியூ இயரில் எய்தர் சீரியஸாக ரெசல்யூஷன் வைங்க, இல்லை வைக்கவே வைக்காதீங்க. சீரியஸாக வச்சா அடைஞ்சிடுவீங்க, வைக்கவே வைக்கணும்னா அட்லீஸ்ட் டேமேஜ் ஆகாது மைண்டு, நீங்கள் நெகட்டிவாகவும் வீக்காகவும் ஆக மாட்டீங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள், பாய்.